செய்திகள் வாசிப்பவர் செல்வம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நிலக்கடலை செடிகள் தோட்டம் முழுவதும் பூ பூத்து பச்சை பசியல் என காட்சியளிக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நிலக்கடலை சுமார் 20,000 மேற்பட்ட ஹெக்டர்களில் விவசாயிகள் நிலக்கடலை சாகுபடி செய்யப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் நிலக்கடலை சாகுபடியில் கிருஷ்ணகிரி, சோழகிரி, பர்கூர், ஊத்தங்கரை, காவேரிப்பட்டினம், பாகலூர், பேரிக்கை, ஒசூர், தேன்கனிக்கோட்டை, தளி, அஞ்சட்டி ஆகிய பகுதிகளில் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் விவசாயம் செய்வதில் ஈடுபடுவது வழக்கம். ஒவ்வொரு ஆண்டும் பருவமழையொட்டி சுமார் 30,000 முதல் 40,000 மெட்ரிக் டன் நிலக்கடலை உற்பத்தி செய்யப்படுவது வழக்கமாக உள்ளது. இந்த நிலையில் கடலை எண்ணெய் பயன்பாடு அதிகரிப்பு காரணமாக நிலக்கடலையின் தேவையும் அதிகரித்துள்ளது. குறிப்பாக நிகழ்வாண்டில் நிலக்கடலையை அதிக அளவில் விற்றனர். ஆனால் போதிய அளவு மழை இல்லாததாலும் வெயிலின் தாக்கத்தின் காரணமாக அதிகரித்து காணப்பட்டதாலும் நிலக்கடலை செடிகளில் பூக்கள் இலைகள் கருகின. நிலக்கடலை செடிகளை காக்க விவசாயிகள் சிலர் கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து பாய்ச்சியும் நிலைமை ஏற்பட்டது. சொட்டு நீர் பாசனம் பயன்படுத்தி வந்தனர். இந்த நிலையில் இந்த ஆண்டு சில நாட்களாக மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நல்ல மழை பெய்து வருவதால் இந்த ஆண்டு கடலை செடிகள் அனைத்தும் புத்துயிர் பெற்று மீண்டும் செழித்து வளர்ந்து பூக்கள் விட தொடங்கியுள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சியாக தெரிவிக்கின்றனர். இது குறிப்பாக சூளகிரி பகுதியை சேர்ந்த விவசாயிகள் சிலர் கூறும்போது, மழையை மட்டுமே நம்பி நிலக்கடலை, துவரை, அவரை, கீரை வகைகள் உள்ளிட்டவை மானாவாரி பயிர்கள் விதைக்கப்படுகிறது. உரிய நேரத்தில் விதைக்கப்படுகிறது. இப்போதைக்கு தேவையான மழை பெய்து வருவதால் நிலக்கடலை செடிகள் செழிப்பாக உள்ளது. நிலக்கடலை பறிப்பதற்கு இன்னும் 2 மாதங்கள் 3 மாதங்கள் ஆகிவிடும். ஒருவேளை மழை எதிர்பார்த்தபடி வந்தால் நல்ல மகசூல் கிடைக்கும். காய் காய்க்கும் போது மழை வராமல் கை கொடுத்து விட்டால் விளைச்சல் பாதிக்கப்பட்டு வருவாய் இழப்பு மட்டுமின்றி கடலை எண்ணெய் விலையும் உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது என்றும், இந்த நிலையில் தற்பொழுது வரை இந்த வருடம் போதுமான நேரத்திற்கு மழை பெய்துள்ளதால் நிலக்கடலை, துவரை, அவரை, கம்பு, சோளம் உள்ளிட்ட செடிகள் செழித்து வளர்ந்து தொடங்கி பச்சை பசியல் என காட்சியளிக்கிறது. இதனால் ஓரளவிற்கு மகசூல் வருவாய் கிடைக்கும் என்ற நம்பிக்கையும் ஏற்பட்டுள்ளது என்றார். கடலை விளைச்சல் பாதிக்கப்பட்டால் வருவாய் இழப்பு மட்டுமின்றி கடலை எண்ணெய் விலையும் உயரும் நிலை ஏற்படும் என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். எதிர்நீச்சல் செய்திகளுக்காக செய்தியாளர் செல்வமுடன்.